வாங்க, யாரு? சண்முக வடிவேல் அவர்கள். நகைச்சுவை இமயம், நகைச்சுவை இமயம். நேத்திக்கு துபாயில பின்னி எடுத்துட்டார். அந்த பக்கம், அந்த பக்கம். ஏன் அது ராசியான மைக்க? அவங்களுக்கு உதவலான்னு தான் போனேன். அதான் இந்த காலத்துல உதவி செஞ்சா கூட சங்கடம் தான் வரும். ஏன் இங்க வர்றேங்கிறாரு அவர். நான் என்ன பண்றேன் இப்ப இந்த சூழல்ல? எப்படிங்க உதவி பண்ண முடியும்? வயசானவங்க சமாளிக்கிற மாதிரி இளமையானவங்களால கூட சமாளிக்க முடியாது. அவங்க எல்லாம் பண்ணிட்டு எப்படி சமாளிக்கிறாங்க பாத்தீங்களா? உங்களை சொல்லல, உங்களுக்கு அந்த வயசே ஆகலன்னு எனக்கு தெரியாத. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை தருவதற்காக வருகை தந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, பாரதி நட்புக்காக அமைப்பின் சான்றோர்களே, குழுமி இருக்கிற பெரியோர்களே, எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு நல்ல தலைப்பு. இன்றைய சூழலில் பொதுவா கேட்கல, இன்னைக்கு திருவள்ளுவர் காலத்தில் இருந்ததே சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஓ, திருவள்ளுவர் இருந்து பேசுனீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு முந்தி, அப்ப சௌரியம் தான், அப்ப சந்தோஷம்தான். நாங்க கேட்கறது இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு அடுத்தவருக்கு உதவுனா அதனால நமக்கு சந்தோஷம் கிடைக்குதா, சங்கடமா இருக்குதான்னு தான் கேள்வி. ஏ, எங்க ஐயாவுக்கு தெரியும், ராமகிருஷ்ண ஐயா இருக்காங்களே, அவங்க இங்கே தலைவர். அவங்களுக்கு தெரியும் நான் திருவாரூர்ல நான் எப்படி திருக்குறளை வளர்த்தேங்கிறது அவங்களுக்கு தெரியும். திருவள்ளுவரை பத்தி அவளை சொல்றதால திருக்குறள் வகுப்பு எடுக்கிறதுக்கு நீங்க தான் சரியான ஆள். நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க சொல்ற மாதிரியே தான் நானும் நினைச்சேன். அப்படிலாம் நினைக்காதடான்னு தான் திருவாரூர்ல உள்ளவன். இந்த மாதிரி அற்ப ஆசையெல்லாம் வேணாம் சார். ஒரு 4 பேர் வந்தா சார், திருக்குறளை எங்களுக்கு நடத்துங்கண்ணா. அடே, 4 பயிர்களுக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்கு பத்தியா? விடப்படாத ராகுல்லாம் பிடிச்சிட்டேன். எத்தனை பேர் வர்றீங்க? நான் வகுப்பு நடத்துறேன். ஐயா, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லாம் ஏற்பாடு நாங்களே பண்ணிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலில் வச்சு நடத்துவோம்னு சொன்னா 49 பேர் சேர்ந்துட்டான் சார். 49 பேர் திருக்குறள் வகுப்புல சேர்ந்துட்டான், பேர்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டான். ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 to 12 வகுப்பு இந்த கோயிலில் பிரகாரத்தில் நடக்கும். சரின்னு சொல்லிட்டேன். ரைட்டு, நாங்கள் எல்லாம் அனுமதியெல்லாம் வாங்கிட்டோம். ஈவோ கிட்ட எல்லாம் பர்மிஷன்லாம் வாங்கியாச்சு, நீங்கள் வந்துருங்கன்னு நான் ஒரு 40 பக்கம் நோட்டு போட்டு எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன். அவன் ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்தான்னா, ஞாயிற்றுக்கிழமை லீவு, அப்போ தான் இவன் வெளியூருக்கெல்லாம் போகிறான். இவனை போக விடாமல் இருக்கணும்னா இங்கே இந்த ஏற்பாடு பண்ணால் தான் இவன் தங்குவான். ஏன்னா இவனுக்கு எங்கேயாவது பேசுகிறேன்னா அரிக்கும், அது இதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம்னா தங்கிடுவான். சரி, நான் சொன்னேன் முதல்ல போய், அப்பா இது கிளாஸ் சொற்பொழிவு இல்லை, டெய்லி என்ன பண்ணணும், வார வாரம் நீங்கள் என்ன பண்ணணும், 10 மணிக்கெலாம் இங்கே இருக்கணும். 49 பேர்னா சரியாக 49 பேரும் வரணும். போன வாரம் நடத்தினது என்னன்னு நான் கேட்டால் சொல்லணும், குறிப்பு எழுதிக்கணும். இதெல்லாம் ரொம்ப விவரமாக சொன்னேன். முதல் வாரம் கடவுள் வாழ்த்து அதிகாரம் நடத்தியாச்சு, 49 பேரும் வந்துட்டான். அடுத்த வாரம் வான் சிறப்பு அதிகாரம் நடத்த போகிறேன்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லி நடத்துங்க ஐயா, வாரம் ஒரு வாரம் ஒரு அதிகாரம் நடத்துங்கன்னு சொல்லி. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சார், 49 பேர் வரணும்ல, வராமல் இருக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கேன். வராமல் இருந்தீங்கன்னா அப்புறம் நடத்த மாட்டேன் கிளாஸ். ஏன்னா 10 பேர் இப்போ வர்றது, 10 பேர் அப்புறம் வர்றேன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இப்போ வந்தவனுக்கு அது தெரியாது, அப்போ வந்தவனுக்கு இது தெரியாது அப்படின்னு போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வரணும் பார்க்குறேன். மறு வாரம் 13 பேர் தான் வந்திருக்கான், 36 பேரை காணும். நான் இந்த 13 பேர்கிட்ட கேட்டேன், எங்கப்பா 36 பேரை காணும்னு. நடத்துங்க சார், வந்திருக்கவனுக்கு நடத்துங்க. இல்லைப்பா அவங்க சார், அவங்கெல்லாம் ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காங்க சார். அப்படின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்?
முக்கியமான வேலையா போயிருக்கான்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் எந்த இவர்கிட்ட கேக்குறேன், நம்ம எதிரணி தலைவர்கிட்ட, அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணார். ஏன் சார் கல்யாணம் பண்ணீங்களே, பத்திரிகை கொடுக்காம விட்டுட்டீங்களேன்னு கேட்டா அவர் சொல்றாரு, இல்ல முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். இதை நான் கேட்கவே வேண்டியில்லை, அவர்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது, முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். அப்படின்னா நீ ஏண்டா வந்து என்கிட்ட கேட்கிறேன்னு சொல்லி, நீ பேசுறதுக்கே என்கிட்ட பேசுறதுக்கே லாய்க்கு இல்லாதவங்கிற மாதிரி அவர் சொன்னா முக்கியமான வேலையா போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? திருக்குறள் முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். இப்ப இந்த 13 பேர் ஏன் வந்திருக்கான்? வேற வேலை இல்லாததுனால வந்திருக்கான். இப்ப என்ன எப்படி ஆக்கியிருக்கான்? வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு தலைவன் மாதிரி ஆக்கி. நான் பார்த்தேன், இந்த பாரு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், எந்த வேலையும் விட்டுட்டு இதுக்கு வரணும், நான் அப்படிதான் வர்றேன். எந்த ஊர்ல கூப்பிட்டாங்கனாலும் இல்ல எனக்கு வகுப்பு இருக்கு நான் போறேன்னு சொன்னேன். நீங்க என்னடா அங்க வேலை இருந்துச்சுட்டு போறீங்க, அதனால இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க வகுப்பு நடத்துறேன், அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு வகுப்பு கிடையாது, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். வகுப்பு முடிஞ்சது சார், வான் சிறப்பு அதிகாரம் நடத்தியாச்சு. செவத்து கண்ணன்னு என்னுடைய பெரியவர், அவர் என்ன பண்ணாரு, தம்பி இருங்க, திருக்குறள்ல எவ்வளவு முக்கியமான செய்தியெல்லாம் இருக்கு நீங்க சொல், நாங்கெல்லாம் போய் படிக்கிறோமா? எங்களுக்கு தெரியாது தம்பி, நீங்க சொல்றதுனால எங்களுக்குலாம் தெரியுது, இந்த பயனுவ வரலங்கிறதுக்காக வேண்டி நீங்க இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, உங்களுக்கு என்ன கூட்டம் வேணும் அதானே? இல்லைங்க இருங்க, அடுத்த வாரம் நீங்க வந்துருங்க, கூட்டத்தை சேர்க்கறது ஏன் வேலைன்ட்டு. எங்க என்ன அதை பத்தி நீங்க கவலைப்படாங்க, நீங்க உடனே போயிடாம வாங்கன்ட்டு. சனிக்கிழமை அன்னைக்கு பாக்குறேன், ஒரு போர்டு வச்சிருக்காரு சார் கோயில் வாசல், இந்த கோயில் பிரகாரத்தில் திருக்குறள் வகுப்பு நடைபெறும், நடத்துபவர் புலவர் சண்முக வடிவேல், நேரம் காலை 10-12 வரை ஞாயிற்றுக்கிழமை. எல்லாம் போட்டார, அனைவரும் வருக. ஒரு கோடு போட்டுட்டு கீழே எழுதியிருக்கிறார், விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை. நான் நினைச்சேன் இதுக்கு தான் சொல்லியிருக்காரு போல இருக்கு. சரி இன்னும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உள்ள போகலான்ட்டு போனா, இப்ப இந்த மண்டபம் இருக்குன்னு வச்சுங்க, இதுல ஃபுல்லா ஆள் இருந்தா வெளியில ஒரு போலீஸ்காரர் நின்றுட்டு என்ன சொல்லுவாருங்க, உள்ள போகாத நெருங்கி வீணா மூச்சு முட்டி செத்து போடுவேன்னு சொல்லுவார்ல, அது மாதிரி இருக்கிறான். உள்ள எனக்கு போறதுக்கு வழி இல்லை, என்னடா இது இப்ப எப்படி போய் நடத்துறதுன்னு தெரியல, உள்ள நுழைஞ்சு இங்க வரணும். அங்கதான் நெருக்கி 100 பேர் உட்கார இடத்துல 200 பேர் உட்காந்து அப்படி போட்டு நெருக்கி ஒருத்தன் தொட மேல ஒருத்தன் வச்சு இப்படி உட்காந்துருக்கான் சார். நான் போய் சொன்னேன் கொஞ்சம் இடம் விடுங்கப்பா நான் உள்ள போய், அந்த ஆள் அங்க கொஞ்சவன் சொன்னான் இங்கேயே உட்காருன்னு. ஏய் இங்கேயே உட்கார, இங்கேயே உட்காரியா, இங்கேயும் வரும் உட்காருன்னு. எனக்கு என்ன சொல்றான்னு தெரியல, என்ன ஏன் அந்த மாதிரி ரெண்டு அண்டாவில் இருக்கு, ஆவி பறக்குது, எங்க போடும் ஏண்டா லேட்டா வருவீங்க, முந்தி போய் திங்கின மாட்டோம், நாங்க 9 மணில இருந்து வந்து உட்கார்ந்துருக்கோம், லேட்டா வந்துட்டு முந்தி போய் திங்கினுமா உட்காரியா? நான் சொன்னேன் இந்த ஏரியா நான் தான் ஏன் திருக்குறள் நடத்தணும் அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், ஆமா இதே மாதிரி சொல்லிட்டு தான் 7 பேர் உள்ள போயிட்டானு. பார்த்தேன் உடமாட்டேங்கிறான் விடா அப்படின்ட்டு இப்படி கையை கட்டிட்டு நிக்கிறேன். இப்ப எப்படி உள்ள போய் வகுப்பு நடத்துறதுன்னு தெரியல. அங்க இருந்து அவர் கேட்கிறார், தம்பி வாங்க, திருக்குறள் வகுப்பு முடிஞ்சுதான் நிறுத்த முடியும், நீங்க பாட்டுக்கு மணி அடிச்சா நான் நிறுத்த முடியாது, அது சக்கரை பொங்கல் கொடுத்தாவணும், அது வரைக்கும் அது வந்தான். இப்ப நிக்கிறேன், அவர் இங்க இருந்து கூப்பிடுறாரு, தம்பி வாங்க கூட்டம் இல்லை நீங்க, அதான் வந்துடுச்சு இல்ல வகுப்பு ஆரம்பிக்கலாம்ல, என்ன வரலான்னு தானே நினைக்கிறேன், விட மாட்டேங்கிறாங்க என்ன. தம்பி என்ன விடுப்பா, சார் தாண்டா திருக்குறள் நடத்தணும் அப்படின்னு அங்க இருக்கிறவன் சொல்றான், நீங்க தான் நடத்தணுமா சார், முந்தையே சொல்லியிருக்கப்படாதான். அந்த பாரு நான் சொல் அதெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க, போங்க உள்ள போய். ஒருத்தன் தலை மேல காலை வச்சு இப்படி வர முடியாது,
அங்கே உட்காந்துருக்க இடையில உட்காந்துருக்க ஒரு ஆள் கேட்குறான், நீங்கள் தான் திருக்குறள் நடத்த போறீங்களான்னா, ஆமான்னு கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்துங்க. நான் என்ன நினைச்சேன், சீக்கிரம் சீக்கிரம் திருக்குறள் கேட்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்குன்னு நினைச்சி நடத்துறேன். யார் நடத்துறேன், முட்டாள்தனமா நான் நினைச்சுக்கிட்டு நம்பிட்டு வர்றேன். வந்து உட்காந்து நடத்த ஆரம்பிச்சேன், ஒரு மூணு திருக்குறள் நடத்தினேன். எதுக்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தவர், ஐயா ஒரு சந்தேகம் இல்லைன்னு. பொதுவா பாடம் நடத்துறவனுக்கு சந்தேகம் கேட்டா சந்தோஷமா இருக்கும், பரவாயில்ல கவனிச்சிருக்காரு, அதனால தானே சந்தேகம் வருது அப்படின்னு. சந்தேகமா கேளுங்க, நல்லா கேளுங்க, இன்னும் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு புஸ்தகத்துல கேக்குறியா இன்னைக்கு கேக்குறியா? இப்ப நீங்க இன்னும் எத்தனை நடத்த போறீங்க? அதான் மூணு முடிஞ்சிருக்கு, இன்னும் ஏழு நடத்தணும். ஏழா? ஏப்பா என்னடா மலைக்கிறேன்னு, இல்லை மூணையே நீங்கள் அரை மணி நேரம் நடத்திருக்கீங்க, அப்போ இன்னும் ஏழுனா எவ்வளோ நேரம் ஆகும்னு கணக்கு போடுறேன். யோ திருக்குறள்னா என்ன, உனக்கு லேசாக போச்சானு? திருக்குறளுடைய பெருமை அது இது எல்லாத்தையும் சொல்லி, அது அங்கே ரஷ்யாவில் அங்கே வச்சுருக்காங்க, அதை பற்றி உலக பொதுமுறையப்பா அது அப்படியாக்க முடியாது. இதெல்லாம் கேட்டுவிட்டு அவன் சொல்கிறான், என்ன ரொம்ப கோபமாக பேசுறீங்க, உங்களை திருக்குறள் நடத்தப்படாதுன்னு சொன்னேன்னா, ஏதோ நீங்கள் தான் திருக்குறளையே காப்பாற்றுறதுக்கு அவதாரம் எடுத்து வந்த மாதிரி, நாங்கள்லாம் திருக்குறளுக்கு எதிரி மாதிரி பேசுகிறீங்க, உங்களை திருக்குறள் நடத்தப்படாதுன்னு நாங்கள் சொல்லலை சார். பத்து என்ன, இருபது வேணாலும் நடத்துங்க சார், யார் வேண்டாங்கிற, ஆனால் ஒன்று வச்சுங்க, ஆறி போனால் நல்லா இருக்காது. நான் முட்டாள்தனமா அப்பவும் அவன்கிட்ட கேட்கிறேன், நீ எதை சொல்ற திருக்குறளையானா, அது 2000 வருஷமா ஆறது, இன்னமே ஆறப்போகுது. இந்த சக்கரை பொங்க மட்டும் சூட்டோட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். நீ என்ன சக்கரை பொங்க அவ்வளவு, ஐயா திருக்குறளை விட உனக்கு சக்கரை பொங்க முக்கியமான, நீங்க தான் ஒரு தப்பு பண்றீங்கன்ட்டு. திருக்குறளையும் சக்கரை பொங்கலையும் சேர்க்காதீங்க. திருக்குறள் எத்தனை வருஷம் சார் ஆச்சு, 2000 வருஷம் ஆச்சு, ஒரு எழுத்து மாறி இருக்கா? அப்படியே இருக்கு. சக்கரை பொங்க அப்படி கிடையாது, இப்போ இருக்கிற டேஸ்ட்டு ஒரு மணி நேரம் போனா இருக்கு. இந்த விஷயம் எங்களுக்கு தெரியறத விட உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா நாங்கள் ஒரே ஊரில் திங்கிறோம், நீங்கள் ஊர் ஊராக போய் திங்கிறீங்க. இப்போ என்னப்பா சொல்கிறேன்னு கேட்ட, என்னால் அதுக்கு மேலே கேட்க முடியல. இப்போ நீ என்ன சொல்கிறேன்னு கொடுங்க சார், ஆறி போகிறது முந்தைய கொடுங்க, சாப்பிட்டு அப்புறம் நீங்கள் நடத்துங்கன்றான். எல்லோரும் கொடுங்கண்ணே, இனிமேல் தாங்காதே, எல்லோரும் கொடுங்கண்ணே, எல்லாம் சக்கரை பொங்கல் புளியோதரை எல்லாம் கொடுத்து நான் சொன்னேன், அப்பா சாப்பிட்டுட்டு நான் நடத்துறது ரொம்ப விரிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், எப்படி நடத்தலாங்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டு போங்கன்னு. ஒருத்தன் சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு கிடுக்குன்னு என்கிட்ட வந்தான், யோசனை கேட்டிங்களே என்ன? ஆமாம் சொல்லு, யோசனை என்ன சொல்லுன்னு. சக்கரை பொங்க புளியோதரை இருக்கும்போது கொஞ்சம் சுண்டல் சேர்த்தா நல்லா இருக்கும். அன்னையோடு நிறுத்தினேன், உதவி செய்யணும்னு தான் நான் நினைச்சேன், அதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்கல, சங்கடம் தான் வந்தது. ஆகையினால இந்த காலத்துல உதவி செய்யணும் என்று நினைத்தால் அடுத்தவருக்கு நாம் அதனால் அடைவது சந்தோஷத்தை விட சங்கடமே அதிகமாக இருக்கிறது, காரணம் சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம் சார். இவர் மட்டும் அமெரிக்காவில் பிறந்திருந்தான்னு வச்சுங்க, நகைச்சுவைக்கு அப்படின்னு யூனிவர்சிட்டியில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணி அதனுடைய தனி ஹெச்ஓடியா போடுவாங்க சார். அதாவது இவருடைய நகைச்சுவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சங்கீத கச்சேரியில அப்படியே அந்த ராகத்தை ஆலாபனம் பண்ணிக்கிட்டே போய் சபையை அப்படியே உருட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த நகைச்சுவையை நானும் கேட்டிருக்கிறேன், ஆனால் என்னால் சிரிப்பு அடக்க முடியல. ஸோ ஒரு கச்சேரியினுடைய சுகத்தை பேச்சில் கொண்டு வந்த முதல் மனிதன் சண்முகவடிவேல். அவருக்கு நேயர் விருப்பம், இதை சொல்லுங்கன்னு சொல்லி ராமகிருஷ்ணன் கேட்டார், திருக்குறள் வகுப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். நாங்கள்லாம் பேசணும்னா குறிப்பு நாங்க தயார் பண்றோம், இவர் பேசணும்னா இவங்களே தயார் பண்றாங்க சார், இப்படிலாம் குறிப்பு கொடுத்து பேசுங்க அப்படின்னு. அப்படி ஒரு ரசிகர் மன்றம்,
வாழ்க, இன்னும் பல்லாண்டு நீங்க வாழ்ந்து வளர்கிற தலைமுறையை ஆசீர்வதிக்கணும். நாங்கள்லாம் அன்போட வேண்டிக்கிறோம்.